ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டென்த்து முடித்தவங்க, டுவெல்த்து முடித்தவங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். சீட்ஸ், அதாவது சர்வீஸ் டு எஜுகேட், என்ரிச் அண்ட் எம்பவர் எ ட்ரீம் சொசைட்டி, இவங்க தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, லோவர் சோஷியோ எக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா எக்கனாமிக்கலாக வந்து பார்த்தா கொஞ்சம் லோவராக இருக்கீங்க, இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் உங்கள் ஸ்கூல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும். அதேமாரி அர்பன் ஏஜஸ் பீப்புள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆதரவற்ற குழந்தைகள், அது அப்பா அம்மா இல்லாதவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி வந்தீங்கன்னா, நீங்களும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுற மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் யார் அப்ளை பண்ணலாம்னா, 2022 இந்த வருஷம் யார் யார் வந்து பாஸ் அவுட் ஆனாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ டுவெல்த்து முடித்தவங்க, டென்த்து முடித்தவங்க, பாலிடெக்னிக் முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி தெளிவாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எந்த மாதிரி எலிஜிபிலிட்டின்றதை இப்போ நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து படிக்க போகிறீங்கன்னா, நீங்கள் டுவெல்த்தில் வந்து 480 மார்க் வந்து எடுத்துருக்கணும். அதேமாரி உங்களுக்கான இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து பார்த்தா 180 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து போட்டு உங்களுக்கு 180 வந்துச்சா இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் மெடிக்கலுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஎஸ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீட்டில் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். அதேமாரி உங்களுக்கான கட் ஆஃப் வந்து 480 கேட்டிருக்காங்க டுவெல்த்தில். ஸோ அவ்வளோத்தரம் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பேராமெடிக்கலுக்கு வந்து பார்த்தா கட் ஆஃப் வந்து 180 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 180 மார்க் வந்து கட் ஆஃப் எடுத்திருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆர்ட்ஸு, சயின்ஸு அண்ட் அதர் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தா 480 மார்க்கு மேலே எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ டுவெல்த்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக எல்லாத்தையுமே நீங்கள் 480 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாவே, ஸோ தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் லேட்டர் எண்டு ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா டென்த்தில் வந்து 350 மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கணும். அதேமாரி ஸோ உங்களுடைய பாலிடெக்னிக் கோர்ஸில் வந்து பார்த்தா 80 பாஸ் ஆக மார்க் எடுத்துருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டென்த்து ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து 350 மேலே மார்க் வந்து எடுத்துருக்கணும். அது நீங்கள் வந்து பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ லெவல்த்து டுவெல்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் சேர போகிறனா மட்டும்தான் அந்த ஸ்காலர்ஷிப், அதுவும் நீங்கள் 350 மார்க் மேலே எடுத்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான முழு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் வந்து 20 ஜூன் 2022 லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 20 ஜூலை 2022 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, தெளிவாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படியே கீழே வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இல்லை ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது லாஸ்ட் டேட் வந்து 23 ஜூலை கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் நீங்கள் டென்த்தில் 350 மாலை மார்க் எடுத்துருக்கணும், டுவெல்த்தில் வந்து 480 மேலே மார்க் எடுத்துருக்கும். ஸோ இதை இவங்க தான் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மொத்தவங்களுக்கு 5 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா அப்லோட் யுவர் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க, அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்கள் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. டென்த்து மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்ற மாரி உங்களுக்கான ஜெண்டர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட் எப்படி இருக்கும் அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இயரு, அதுக்கடுத்து மந்த்து, அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்மேட்டை உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மொபைல் நம்பருக்கு தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க.
மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்ககிட்ட மெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அந்த மெயில் ஐடியை அப்படியே பார்த்துறீங்க, கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, மெயில் ஐடி என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை உங்களுக்கு அட்ரஸ் ஒன் அட்ரஸ் டூ கொடுத்துருக்காங்க, ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு காலம் போயிட்டு உங்களுக்கான ஃபுல் அட்ரஸ்ஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காலமில் உங்கள் டோர் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. செகண்ட் காலமில் போயிட்டு உங்களுக்கான போஸ்ட் ஆஃபீஸ் நேம் கொடுத்துலாம், உங்கள் வில்லேஜ் நேம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு லைன்லேயும் உங்களுக்கான அட்ரஸை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முன்சிபாலிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் உங்கள் முன்சிபாலிட்டி எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க முன்சிபாலிட்டி ஷோ ஆகும். உங்கள் முன்சிபாலிட்டி எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிட்டி டவுன் வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, வில்லேஜ் நேமோ சிட்டி நேமோ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்குமே இருக்கும், உங்கள் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. பின்கோடு என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹோம் ரீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் அர்பனா ரூரல்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நேஷனாலிட்டி இந்தியன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும். ஸோ அடுத்த பேஜில் உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபாதர் நேம் என்னவோ அந்த ஃபாதர் நேமை நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபாதரோட ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உயிரோடு இருக்கானா ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் அலைவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை செப்பரேட்டாக இருக்காங்க, இல்லை வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியலனா செகண்டாக ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இறந்துட்டாருனா மூணாவதாக இருக்குது பாருங்கள் டிசீஸ், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஃபாதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணுறாரோ அந்த ஒர்க்கை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபாதரோட ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபாதர் எவ்வளோ இன்கம் வாங்குறாரோ அந்த இன்கம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபாதரோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபாதர் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபாதரோட இன்ஃபர்மேஷன் எப்படி ஃபில் பண்ணிக்கணும் அதேமாரி நீங்கள் மதர் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மதர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, அலைவுனா அலைவ் வந்து கொடுத்துங்க, டிசிஸ்னா டிசிட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து மதரோட ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, மதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கொடுத்துக்கோங்க. மதரோட ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தா ஜீரோ கொடுத்துக்கோங்க, இன்கேஸ் அவங்க சேலரினா ஜீரோ கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மதர் மொபைல் நம்பர் தான், அவங்க மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை மெம்பரை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃபைவ் மெம்பர்னா ஃபைவ் மெம்பர்னு கொடுங்க, சிக்ஸ் மெம்பர்னா சிக்ஸ் மெம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிலாம் நோ ப்ராப்பர்ட்டி கொடுங்க, இல்லை ஒன் லேக் ப்ளோக்கான ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதுக்கான இதுவும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலியோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் ஃபேமிலி கிராஜுவேட் முடிச்சிருந்தானா கிராஜுவேட் அனுபவம் கொடுங்க, இல்லை யாருமே இன்னும் கிராஜுவேட் படிக்கலாம் டுவெல்த்து மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கான அகாடமிக் இன்ஃபர்மேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டென்த்துக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு டென்த்துக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டென்த்து மார்க் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த ஃபுல் மார்க்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கு கொடுத்துக்கோங்க. அதுக்கு பதில் டென்த்தோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. டென்த்தில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தா ஃபைவ்ல டிவைட் பண்ணவே உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து ஷோ ஆகிடும். அதுக்கடுத்து டென்த்து ஸ்கூல் டைப் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுன்னா கவர்மெண்ட் இடத்தை வந்து கொடுத்துக்கோங்க. டென்த்து போர்டு கேட்டிருக்காங்க, ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க, மெட்ரிக்னா மெட்ரிக் கொடுங்க, சிபிஎஸ்னா சிபிஎஸ்சி வந்து கொடுத்துக்கோங்க. டென்த்தோட ரீஜன் கேட்டிருக்காங்க, ஸோ அர்பனா ரூரலான்றதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டென்த்து எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் டென்த்து முடிச்சதுக்கான இயரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் பற்றின இன்ஃபார்ம், அதாவது நீங்கள் எந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் வந்து படிக்க போகலாம், மெடிக்கல் படிக்க போகலாம், பேராமெடிக்கலாம், டிப்ளமோ ஐடி கோர்சஸான்ற மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிக்க போகிறோம், இதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் என்ன படிக்க போகிறோம் அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் டென்த்து மட்டும்னா நீங்கள் ஐடி அந்தமாரி கோர்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தா டுவெல்த்து முடிச்சுனா இன்ஜினியரிங் அந்தமாதிரி என்ன படிக்க போகிறோம் அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து டுவெல்த் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்ஜினியரிங் அந்தமாதிரி கோர்ஸ் தான் கொடுத்தா டுவெல்த் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டுவெல்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அந்த மார்க்கை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டுவெல்த்தான பர்சனேஜ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு டுவெல்த்தில் எவ்வளோ பர்சனேஜ் அந்த பர்சனேஜ் கொடுத்துக்கோங்க. சேம் அதேமாரி கவர்மெண்ட் ஸ்கூலாக கவர்மெண்ட் ஏடன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ டுவெல்த்து போர்டு ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டுவெல்த்துக்கான ஸ்கூல் ரீஜன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டுவெல்த்து எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 2023 முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணால் இன்ஜினியரிங்க்கான கட் ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா உங்களுடைய டுவெல்த் மார்க்லேருந்து டோட்டல் பண்ணி இன்ஜினியரிங்கான கட் ஆஃப் மார்க்கை கால்குலேட் பண்ணி இதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் மெட்ரிகுலேஷன் கொடுத்தா மெட்ரிகுலேஷனுக்கு கட் ஆஃப் மார்க் கேட்கும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கான கட் ஆஃப் மார்க் கேட்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது கொடுக்கணும் அதுக்கான கட் ஆஃப் மார்க் கேட்கும். அந்த கட் ஆஃப் மார்க்கை மட்டும் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சான்னு கேட்டிருக்காங்க. அப்படி படிச்சிருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா கவர்மெண்ட் சார்பாக இருக்க 7.5 ரிசர்வேஷன் இருக்கான்னு கேட்டிருக்கேங்க. நீங்கள் 6th டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுன்னா கண்டிப்பாக இந்த 7.5 ரிசர்வேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த பாக்ஸ் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே வந்து போகும். ஓகே, இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கல் சார்ஜான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் சார்ஜாக எஸ் கொடுங்க, இல்லை நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த ஐடிஜி முடித்தவங்க நீட் பசங்கள்லாம் கேட்டிருக்காங்க, இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்ல, ரெண்டுத்தையுமே அப்படியே வந்து விட்டுருங்க. ஓகே, அதுக்கடுத்து மந்த்லி ஃபேமிலி இன்கம் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபைனலில் வந்து மந்த்லி, அதாவது மந்த்லி கேட்டிருக்காங்க, இயர்லி கிடையாது. மந்த்லி ஃபேமிலி எவ்வளோ இன்கமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா கீழே ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்க, ஆர் யூ ஒர்க்கிங் பார்ட் டைம் ஜாப்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா குரூப் ஆக்டிவிட்டிஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து ஆக்டிவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் லெவலில் வின் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிக் லெவலில்னு கேட்டிருக்காங்க. எதுவுமே இல்லை, அந்த ஆப்ஷன் நீங்கள் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் எதுக்காக வேணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதோ அதுக்கான காரணத்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷில் அதுக்கான காரணத்தை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க, ஹவுஸ் பிக்சர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் இருக்கிற மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், உங்களுடைய வீட்டோட பிக்சர், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட பிக்சர் எல்லாமே வந்து பார்த்தா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதிகபட்சமாக வந்து 10 ஃபைல் வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் அப்ளிகேஷன் பண்ணி 10 ஃபைல் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நீங்கள் கடைசியாக இருக்குது பாருங்கள், நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து டிக்ளரேஷன் ஃபார்முக்குள்ள வந்து போகும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தா ஸோ கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீட்ஸ் வெப்சைட்டில் பார்த்தா இல்லை சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்களா, ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணாங்களா நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துற டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க, ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடுச்சு. வி வில் காண்டாக்ட் யூ ஆஃப்டர் வி ரிவ்யூர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் ஐடி கொடுத்துறாங்க பாருங்கள், ரெஃபரன்ஸ் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு கிளிக் ஏர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து செக் பண்ணலாம். முன்னாடி ரெஃபரன்ஸ் ஐடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதுக்கு வந்து பார்த்தா ஸ்டேட்டஸ் பொறுத்திருக்கும் உங்களுக்கு 3 ஸ்டேஜ் வந்து வெரிஃபிகேஷன் எடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ரைமரி ஸ்க்ரீனிங், அதாவது நீங்கள் என்டர் பண்ண இன்ஃபர்மேஷன் கரெக்டாகனு செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஹவுஸ் வெரிஃபிகேஷன், வீட்டுக்கு வருவாங்க, உங்கள் வீடு எந்த நிலைமையில் இருக்குது. ஸோ நீங்கள் என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன் இன்கம்லாம் கேட்டாங்க செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பேனல் இன்டர்வியூ வைப்பாங்க, இன்டர்வியூ சைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த 3 ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக வந்து சேரும். ஓகே, நீங்கள் உண்மையிலுமே வந்து பார்த்தா கொஞ்சம் எளிமையாக இருந்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்பே கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வந்து போடும், நம்மளுடைய சேனல் அடிக்கடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.